அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலையும் இன்றைக்கி இந்த விஷயத்தை வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம், இந்த விஷயத்தை வந்து நம்மளை ஆட்கொண்டுட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ என்னென்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இந்த கோபத்தை கையாள்வது எப்படி, காமத்தை கையாள்வது எப்படி அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன், பார்த்துருங்க. ஏன்னா கோபமும் காமமும் உயிர் குணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம இன்றைக்கி ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கோபத்தை தாண்டின நிலை, அது என்னென்னா வெறுப்புணர்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எல்லார் மேலேயும் இல்லைனாலும், சில பேர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லார் மேலேயும் இந்த கோபத்தை காட்டுறோம், ஆனால் அந்த வெறுப்புணர்வு அப்படின்ற சில இந்த விஷயத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யாராவது ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே காமிச்சிடறோம். அப்போ காட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காதுன்ற ஒரு பதிவு ஒன்று இருந்துருது. அப்போ அவங்க எது செஞ்சாலும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிருது. இது என்ன பிரச்சனையாக மாறுது அப்படின்னா, கணவன் மனைவி மேலே வெறுப்புணர்வில் இருந்துடுறாங்க, இல்லை மனைவி கணவன் மேலே இருந்துடுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாமனார் மாமியார் மேலே வந்து மருமகளோ, இல்லை மருமகள் மேலே வந்து மாமனார் மாமியாரோ, இந்த மாதிரி சில விஷயங்களை காட்டும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க லைஃப் லாங் ஃபுல்லாக அவங்க கூட தான் ட்ராவல் பண்ண போகிறாங்க. இப்போ கணவன் மனைவிக்கிட்ட காமிச்சாலும் சரி, மனைவி கணவன்கிட்ட காமிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் உங்கள் கூட ட்ராவல் பண்ண போகிற ஒரு பர்சன் அப்படின்னும்போது நீங்கள் இந்த வெறுப்புணர்வை நீங்கள் அவங்க மேலே வச்சுக்கக்கூடாது. இதை வச்சுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது ஒரு பிரச்சனையே இல்லைனாலும் அது உங்களுக்கு பிரச்சனை மாதிரி தான் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ சில எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள். ஒரு செயல் நடக்குது, அந்த செயல் வந்து இதே நீங்கள் வெறுப்பு காட்டக்கூடிய ஒரு நபராக இருக்கட்டும், அதாவது இவங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் தான் இருக்குது, இவங்களை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு தான் வருது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நபர் ஒரு செயலை செய்யும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, என்ன இதை போய் இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற ஒரு டென்ஷன் வரும். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அதே செயல் வேற ஒரு நபர், ஒரு ஆர்டினரி பீப்புள் செய்யும்போதோ, இல்லை உங்கள் குடும்பத்தில் வேறு யாரோ செய்யும்போதோ, அது உங்களுக்கு அந்த பெரிய லெவலில் பாதிக்கிறது கிடையாது. அப்போ செயல்களால் உங்களுக்கு பாதிப்பு வரல, அந்த நபரால் தான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்குன்றது தெரிஞ்சுங்க. அப்போது அந்த விஷயத்த அவங்க பண்ணால் எனக்கு வலிக்கும், அந்த விஷயத்த அவங்க எது பண்ணாலும் வலிக்கும், அந்த விஷயத்த இவர் பண்ணால் எனக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வெறுப்புணர்வு ரொம்ப டீப்பாக போயிடுது. அப்போ எது பண்ணாலும் அவங்க மேலே வந்து ஒரு கோபத்தை காட்ட ஆரம்பிக்கிறோம், எரிச்சலை காட்ட ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த குடும்பம் என்பது ஒரு பாலும் கிணத்துக்குள்ளே தள்ளுற மாதிரி ஆகிப்படுது. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கோபமோடு நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது, அந்த கோபத்தை தாண்டி அந்த வெறுப்பு அவங்க மேலே கிரியேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுதான் விழிப்புணர்வாக நீங்கள் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். நான் ஒரு வீடியோலும் சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த விழிப்புணர்வுக்கு பின்னாடி தான் எல்லா விஷயமும் இருக்குது. சில பேர் என்னென்னா, ஏன் இந்த வெறுப்புணர்வு அவங்க மேலே வருது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறதே கிடையாது. சரி, ஏதோ ஒரு செயல் பண்ணிட்டாங்க, நம்ம வெறுப்பாக உண்டாயிட்டோம், ஆனால் அவங்க பண்ணால் மட்டும் ஏன் நம்மளுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுதுன்னு நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? அதே செயலை மற்றவங்க பண்ணும்போது உங்களுக்கு வலிக்கல, ஆனால் அவங்க பண்ணும்போது வலிக்குதுன்னா நீங்கள் அப்படி ப்ரோக்ராமிங் பண்ணிக்கிட்டீங்க. அப்போது செயல்களால் பாதிப்பு இல்லை, அந்த நபர்களால் தான் பாதிப்பு உண்டு அப்படின்னு இருக்கும்போது மாற்றிக்கொள்ள வேண்டியது யாருன்னு நீங்கள் உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுங்க. செயல்களால் பாதிப்பு இல்லை, அந்த நபரால் தான் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் உள்ளே மாற்றிக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்சன் மேலே இருக்கக்கூடிய அந்த வெறுப்புணர்வை எடுக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் உங்களோட லைஃப்பை ஹாப்பியாக வாழ முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வெறுப்புணர்வை காட்டுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்கள் தான் ஒரு ஒரு வாட்டி சஃபர் ஆகுறீங்க, அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஒரு செயலுக்கு சஃபர் ஆகுறீங்க அப்படின்னும்போது உங்களை நீங்கள் அழித்து கொள்கிறீர்கள் என்றுதான் உண்மை. அவங்கள எதுவுமே அது பாதிக்க போகிறது கிடையாது. அப்போது ஆல்ரெடி இந்த மாதிரி ஒருத்தவங்க மேலே வெறுப்புணர்வில் இருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். அந்த பிடிக்காத ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேணுக்குனே போயிட்டு நீங்களே முன் வந்து நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். இதை நீங்கள் மாற்றிக்கணும்னு நினச்சா மட்டும்தான் முடியும். நான் ஏன் போய் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இது மாறவே மாறாது. ஏன்னா அந்த இடத்துல உங்களோட அகங்காரம் இருக்குது, அந்த ஈகோ இருக்குது. ஏன் நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்ற ஈகோ இருக்குது. இந்த ஈகோவை நீங்கள் எப்போ தூக்கி போகிறீங்களோ, வாழ்க்கையில் அப்போ தான் உங்களுக்கு முன்னேற்றம் என்பதே வரும். அப்போது நீங்கள் உண்மையாகவே அந்த பர்சன்கிட்ட அந்த வெறுப்புணர்வுலேருந்து நீங்கள் வெளியே வரணும், மாட்டிக்கணும்னு நீங்கள் நினைக்கும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பொய்யாவது பழக ஆரம்பிங்க. ஆல்ரெடி இதை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பொய்யாக பழக பழக உண்மையாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சப்கான்ஷியஸ் மைண்டை பழகிறதும் இப்படி தான், 21 நாளில் சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து ரீக்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்றது. ஏன்னா இவங்களை பார்த்தாலே எனக்கு கோபம் வரணுன்றது எது, சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்காந்துருச்சு நல்லா டீப்பாக. நீங்கள் போட்டு 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 அந்த பதிவை போட்டு 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 நல்லா சப்கான்ஷியஸில் உட்காந்துருச்சு. இப்போ இதை நீங்கள் மாற்றி அமைக்கணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் பொய்யாவது நடிக்கணும் அவங்ககிட்ட. சும்மா அவங்க கூட நீங்கள் ரொம்ப எப்பயுமே அன்பாக பழக ஆரம்பிக்கணும். அப்படி பழக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வெறுப்புணர்வு மறைஞ்சு அதுக்கப்புறம் உண்மை நிலைக்கு நீங்கள் வருவீங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு வருவீங்க, பழைய தன்மைக்கு வருவீங்க.
அப்போ கணவன் மனைவி கிட்ட இருந்தாலும் சரி, மனைவி கணவன் கிட்ட இருந்தாலும் சரி, யார் மேல உங்களுக்கு வெறுப்புணர்வு இருக்கோ அவங்க கிட்ட நீங்க இப்படி பழக ஆரம்பிச்சா மட்டும்தான் அவங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு செயல்களையும் வந்து சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்களால மாத்த முடியுமே தவிர இல்லைன்னா நிச்சயமாக வாழ்க்கை முழுவதும் மாற்றிக்கொள்ளவே முடியாது. அதனால சஃபர் ஆகுறது அவங்க கிடையாது. அதை முதல்ல நீங்க நல்லா ஞாபகம், எதினால் சஃபர் ஆகக்கூடியது அவங்க கிடையாது, நீங்க தான். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. வெறுப்புணர்வு தயவு செஞ்சு யாருமே கிரியேட் பண்ணிக்காதீங்க. ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா இப்படி பழகிக்கோங்க. அப்படி இல்லை ஒருத்தவங்க மேலே வரப்போகுது அப்படின்னாலும் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாம். போயிட்டு அவங்ககிட்ட அன்பாக இருக்கிறது, ஆதரவாக இருக்கிறது இப்படி இருந்தீங்கன்னா அவங்க மேலே வெறுப்புணர்வு கிரியேட் ஆகாது. அதனால தான் வந்து எல்லாத்துக்கும் சொன்ன விஷயம் என்னென்னா அன்பாருங்க, அன்பாருங்க, அன்பாருங்கன்ட்டு. இந்த அன்புன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வெறுப்புணர்வு வராது, அவங்க மேலே கோபம் வராது, எதுவுமே பிரச்சனை கிடையாது. இந்த கோபம் வந்து வருது அப்படின்னா அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லை அது கட்டுப்பாட்டில் இருக்கா அப்படின்றத பற்றி நான் பேசியிருப்பேன். அப்போது எதுவுமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வரை பிரச்சனை கிடையாது. அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தான் பிரச்சனை. அது காமமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், இந்த வெறுப்புணர்வாக இருக்கட்டும், இந்த வெறுப்பு நீங்கள் சும்மா காட்டுறீங்கன்னா இப்போது சில நேரத்தில் வந்து அவங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு நம்ம வெறுப்பு காட்டுவோம். அது வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா இப்படி பண்ணாதான் அவங்கள மாற்ற முடியும்னு இருக்கும்போது நம்ம அப்படி பண்ணுவோம். பட் உங்களையே அறியாமல் சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா அதுதான் பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அதோட கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சுங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல உயரம் அடையணும் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு தூக்கி போட்டுருங்க. எல்லாருமே அன்பு காட்ட ஆரம்பிங்க, வாழ்க்கை சிறப்பாக முன்னேறும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.